எல்லாருடைய மனமும் ஒரு மனப்படட்டும். எல்லாரும் ஒரு மனப்பட்டு இயேசுவை நோக்கி சொல்லுவோம். பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே. பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே உம்மை உயர்த்துகிறோம். எங்கள் உயர்ந்த அடைக்கலமானவரே உம்மை உயர்த்துகிறோம். எங்கள் அடைக்கல பட்டணமே உம்மை உயர்த்துகிறோம். எங்களை ஆசீர்வதிக்கிறவரே உம்மை உயர்த்துகிறோம். மாறாதவராய், பொய்யுறையாத தேவனாய், வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவராய், இம்மட்டும் எங்களுடைய கரங்களை பிடித்து நடத்துகிற எங்கள் தேவாதி தேவனே உம்மை உயர்த்துகிறோம். ராஜாதி ராஜாவே உம்மை உயர்த்துகிறோம். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தாவே உம்மை உயர்த்துகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவரே உம்மை உயர்த்துகிறோம். எவ்வளவு மகிமையான தேவன் எங்களுக்காக அடிக்கப்பட்டீர், எவ்வளவு மகிமையான தேவன் எங்களுக்காக பரிகசிக்கப்பட்டீர், எவ்வளவு மகிமையான தேவன் எங்களுக்காக ஆண்டவரே மரணத்தையும் சந்தித்தீங்களே ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுக்காக செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்கிறோம். எங்களை கண்ணின் மணி போல் பாதுகாத்ததற்காய், எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்ததற்காய், எங்களுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்தேசுக்குள்ளே மகிமையிலே நிறைவாக்கி இருக்கிறதற்காய், மேலான ஜீவன் உள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஸ்தானத்திற்காய் உமக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய இருதயத்திலிருந்து ஒவ்வொரு துதிபலிகளையும் ஏறெடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய அடைக்கல பட்டணமே உங்களுக்குள்ளாய் நாங்கள் வைக்கப்பட்டு இருக்கிறோதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த மகிமையான ஸ்லாக்கியத்திற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால், உம்முடைய பலத்தினால், உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக ஆண்டவரே. நாங்கள் யாரும் வந்த வண்ணமா இங்கிருந்து திரும்ப போகக்கூடாது ஆண்டவரே. அப்பா, நாங்கள் யாரும் வெறுமையாய் வந்து வெறுமையாய் கடந்து போகக்கூடாது ஆண்டவரே. என்ன பலவீனத்தோடு வந்தமோ அந்த பலவீனம் எனக்கு மாறணும் ஆண்டவரே. என்ன கேள்விகளோடு
வந்தமோ அந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்று கர்த்தனங்களோடு கூட பேசணும் ஆண்டவரே. அப்பா வெறுமையா வந்திருந்தா அவனுடைய பிரசன்னத்தினால நாங்கள் நிரப்பப்படணும் ஆண்டவரே. அப்பா சோர்வோட வந்திருந்தா நாங்கள் புதுபல நடைந்தவர்களா இந்த இடத்துல இருந்து திரும்ப போகணும் ஆண்டவரே. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவீராக, உம்முடைய நாமத்தை உயர்த்துவீராக. சேனைகளுடைய தேவனாகிய கர்த்தரைகள் மத்தியிலே உலாவுகிறது எங்கள் கண்கள் காணும்படியாய், எங்களுடைய மனக்கண்களை பிரகாசமடைய செய்வீராக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவிலே நிரப்பப்பட்டு ஆவின் வல்லமைகளை தரித்துக் கொண்டு நடக்கிறவர்களாய் கர்த்தரைகள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. போதும்ப்பா, போதும் ஆண்டவரே. எல்லா உலகத்தின் கலப்புகளை கர்த்தரைகளில் இருந்து மாற்றி போட்டு உம்முடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தோடு இந்த நாளில் நடக்க கர்த்தரைகளுக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இது ஜெயம் எடுக்கிற நாள், இது வெற்றியின் நாள், அதற்காக உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, உம்மிலே மகிழ்ந்து களிகூற கர்த்தர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் நினைத்து பாட கர்த்தர் உதவி செய்கிறதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். சகல துதி கன மகிமை செலுத்துகிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஜெயங்களை ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பு போத்திபாரனுடைய வீட்டில் பிடிக்கப்பட்ட போது அவனை பார்த்தவர்கள் ஒருவேளை சொல்லியிருக்கலாம், இனி இவன் தளத்துக்க முடியாது, இனி இவன் மேலே வர முடியாது. ஆனால் கர்த்தர் முடியாது என்ற சூழ்நிலையை முடியும் என்று மாற்றுகிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படின்னு தெரியாது. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஆண்டவரே என்னால் ஜெபிக்க முடியாது, ஆண்டவரே என்னால் ஆராதிக்க முடியாது, ஆண்டவரே என்னால் உங்களுடைய நாமத்தை எப்படி மகிமைப்படுத்துறதுனா எப்படி போய் சுவிசேஷத்தை சொல்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உங்களால் முடியாது தான், ஆனால் உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒன்று ஒருவர் உண்டு, அவருடைய பலத்தினால் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்களே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு முறை பாடுவோமா? நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள்கின்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள்கின்றாரே. கர்த்தரின் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. கர்த்தரின் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. முன்னேறுவேன் என் தேவனால், முன்னேறுவேன் என் தேவனால், மதிலை தாண்டுவேன் என் தேவனால், முன்னேறுவேன் என் தேவனால், மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்க. சொல்லுங்க, என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய, என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்க. சொல்லுங்க, என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். அல்லேலூயா. ஆராதனுடைய சிறப்பை ஆராதிக்க ஆரம்பிக்கும் போதே என்ன செய்யறார்? இயேசு வந்துடுறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஒரு புதிய பாடலை பாட போகிறோம். ஆயத்தமா இருக்கிறீங்களா? முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே, என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே. இணைந்து பாடலாமா? பாடியவரை மகிமைப்படுத்துவோம். ஹாலலூயா. முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே, முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே, என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே, என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை முடிவில்லாதவரே சொல்லலாமா? முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே, முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே, என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே, என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே. புகலிடமே, புகலிடமே, என் மறைவிடமே, சமாதானமே, சம்பூரணமே, ஆறுதலே, என் அக்களிப்பே, உமை என்னாலும் மாறாதே. புகலிடமே, என் மறைவிடமே, சமாதானமே, சம்பூரணமே, ஆறுதலே, என் அக்களிப்பே, உமை என்னாலும் மாறாதே. புகழிடமே, என் மறைவிடமே, சமாதானமே, சம்பூரணமே, ஆறுதலே, என் அக்களிப்பே, உமை என்னாலும் மாறாதிப்பே. இதுவரை நடத்தின, இதுவரை நடத்தின எபினேசர் நீரே என்னாலும் நடத்திடுவீர், இனி மேலும் தாங்கும் கரமும் உடையதே என்றென்றும் காத்திடுமே. எல்லாரும் அறிக்கை செய்யலாமா? இதுவரை நடத்தின எபினேசர் நீரே என்னாலும் நடத்திடுவீர், இனி மேலும் தாங்கும் கரமும் உடையதே என்றென்றும் இதுவரை நடத்தின சொல்லலாமா? இனிமேலும் தாங்கும் கரமும் உடையதே என்றென்றும் காத்திடுமே. புகழிடமே, புகழிடமே, என் மறைவிடமே, சமாதானமே, சம்பூரணமே, ஆறுதலே, என் அக்களிப்பே, உமை என்னாலும் மாறாதிப்பே. புகழிடமே, என் மறைவிடமே, சமாதானமே, சம்பூரணமே, ஆறுதலே, என் அக்களிப்பே, உமை என்னாலும் மாறாதிப்பே. இதுவரை நடத்தின எபினேசர் நீரே என்னாலும் நடத்திடுவீர், இனிமேலும் தாங்கும் கரமும் உடையதே என்றென்றும் காத்திடுமே. பார்த்து நாம் பாடுவோம். இதுவரை நடத்தின எபினேசர் நீரே என்னாலும் நடத்திடுவீர், இனிமேலும் தாங்கும் கரமும் உடையதே என்றென்றும் காத்திடுமே. புகழிடமே, என் மறைவிடமே, சமாதானமே, சம்பூரணமே, ஆறுதலே, என் அக்களிப்பே, உமை என்னாலும் மாறாதிப்பே. தங்களை உயர்த்தி புகழிடமே, என் மறைவிடமே, சமாதானமே, சம்பூரணமே, ஆறுதலே, என் அக்களிப்பே, உமை என்னாலும் மாறாதிப்பே. ஓங்கிய புயமும் அடைக்கலம் நீரே வழுவாமல் காத்திடுவீர், ஒருவராய் பெரிய காரியம் செய்வீர், ஒத்தாசை அனுப்பிடு எங்களோடு இணைந்து. ஓங்கிய புயமும் அடைக்காலம் நீரே வழுவாமல் காத்திடுவீர், ஒருவராய் பெரிய காரியம் செய்வீர், ஒத்தாசை அனுப்பி
ஓங்கிய புயமும் அறிக்கை செய்யலாமா? ஓங்கிய புயமும் அடைக்கலம் நீரே, படுவாமல் காத்திடுவீர். ஒரு வாராய் பெரிய காரியம் செய்வீர். இன்னொரு இசையை கூட சொல்வோம், ஓங்கிய புயமும். ஓங்கிய புயமும் அடைக்கலம் நீரே, படுவாமல் காத்திடுவீர். ஒரு வாராய் பெரிய காரியம் செய்வீர். ஒத்தாசை அனுப்பிடுவீர். உன்னதமானவர் மறைவில் இருப்பதால் வல்லவர் தங்குவே. அடைக்கலம் கோட்டை நான் நம்பும் தேவன் என்றே நான் சொல்லிடுவேன். உன்னதமானவர் சொல்லலாமா? உன்னதமானவர் மறைவில் இருப்பதால் வல்லவர் தங்குவே. அடைக்கலம் கோட்டை நான் நம்பும் தேவன் புகழிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே நக்களிப்பேன் உமையில் நாளும் ஆராதிப்பேன். புகழிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே கர்த்தரங்கள் ஆதரவா இருக்கிறதுனால நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரங்களுடைய அடைக்கலமா இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரங்களுடைய காரியங்களை நடப்பிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தேவனை போல ஒரு தேவன் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு இரட்சகர் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலை இல்லை, எங்கள் தேவனை போல எங்களை உயர்த்துகிறவர் ஒருவரும் இல்லை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், கர்த்தாவே உம்மை போல ஒருவருமே இல்லை ஆண்டவரே. உம்மை போல எங்களை நேசிக்க ஒருவரும் இல்லை, உம்மை போல எங்களை பலப்படுத்த ஒருவரும் இல்லை, உம்மை போல எங்களை ஆதரிக்க ஒருவரும் இல்லை, உம்மை போல எங்களை கரம் பிடித்தவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கைவிடாதவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பொய் உரையாதவர் ஒருவருமே இல்லை, உம்மை போல வாக்கு மாறாதவர் ஒருவருமே இல்லை ஆண்டவரே. எல்லா கரங்களை உயர்த்தி முழு பலத்தோடு தேவனை பார்த்து சொல்லுங்களேன், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், ஜெயபலமாகிய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். எல்லா விதமான நெருக்கங்களிலும் சூழ்நிலைகளின் மத்தியிலும் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட ஆதரவாகி இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் குறைவில்லாதவர்களாய் கர்த்தர் கரம் பிடித்த நாளிலிருந்து
இன்றளவும் அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார், வாக்கு மாறாதவராயிருக்கிறார். நம்முடைய ஜெயபலமாகிய கிறிஸ்து மிகுந்த சந்தோஷத்தோட ஆனந்தத்தோட கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை உயர்த்துவோம். போற்றி துதிப்போமே தேவ தேவனை புதிய நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே, என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. போற பயங்கரமான காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்தான் என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை மகிழ்ந்திடுவே, என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்து விழுந்துமாழாதே, யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்து விழுந்துமாழாதே, ஆர்ப்பின்றையதோடியோ என்றும் பாடுவே. ஆர்ப்பின்றையதோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை சொன்னதா, தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே, தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே யாவும்
இயேசு என்னும் நாமம், இயேசு என்னும் நாமமே. பாடுபோதே விடுதலை என்னும் நாமமே, என் ஆத்துமாவின் கீதமே, என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை சொல்லுகிறார். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி உங்கள் பார்வை நின்று அவர்களை அகற்றி போடுவார். இதற்கு முன்பாக உங்களோடு போராடினவர்கள் அவர்களை தேடியும் காணாதிருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களை துரத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களை உங்களுடைய பார்வையிலிருந்து அகற்றி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது வியாதியா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், எழும்புகிற மனுஷர்களா இருக்கலாம், என்ன காரியமா வேணா இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அதை கர்த்தர் துரத்துவார், அதை கர்த்தர் அகற்றி போடுவார். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நீங்கள் சும்மா இருப்பீர்கள். உங்களுக்காக சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது, இந்த யுத்தம் கர்த்தருடையது. எதிராய் போடப்பட்ட எல்லா ஆமானுடைய கிரியைகள், எதிராய் செய்யப்பட்ட எல்லா ஆமானுடைய தந்திரங்களை நிர்மூலமாக்கி ஜெய் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தர், அவர் உங்கள் ஆதரவாயிருப்பார். அவர் உங்களை நடத்துவார், அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அலைந்து திரியாதபடிக்கு தேவனிடமாய் திரும்புங்கள். நீங்கள் அலைந்து திரியாதபடிக்கு தேவனிடமாய் திரும்புங்கள். கைகளை தேவனுக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்களேன், கர்த்தாவே உம்மிடமாய் திரும்புகிறேன் ஆண்டவரே, கர்த்தாவே உம்மிடமாய் திரும்புகிறோம். அலைந்து திரிந்த நாட்கள் போது ஆண்டவரே, அப்பா உம்முடைய நாமத்திற்கு தூஷணமாய் விளங்கின நாட்கள் போதும், கர்த்தரை தேடாமல் இருந்த நாட்கள் போதும், நாட்களை கர்த்தர் இறங்கி மாற்றுவீராக, நாட்களை கர்த்தர் இறங்கி மாற்றுவீராக. ஆண்டவரே, நீர் எங்களுடைய உதவி செய்வார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே, நீர் எங்களுடைய நல்ல உதவியாளர் என்று சொல்லி பார்க்கிறோமே, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. போராடி போராடி தோற்று போன நிலைமைகளை கர்த்தர் இந்த நாளில் மாற்றுவீராக. இந்த போராட்டம் எங்களுடையதல்லப்பா, இது கர்த்தருடையது. இந்த யுத்தம் எங்களுடையதல்ல ஆண்டவரே, இது கர்த்தருடையது. ஆண்டவரே, இந்த மாம்சத்தோடு போராடுகிற எல்லா போராட்டங்களும் இந்த நாளில் கர்த்தர் நீர் மாற்றி போடுகிற இதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்களை நிரப்புவீராக, உம்முடைய பலத்தினால் நிரப்புவீராக. உமக்கு சாட்சியாய் நிற்க ஆண்டவரே, நானும் என்னுடைய குடும்பமும் உமக்கு சாட்சியாய் நிற்க, ஜீவனுள்ள தேவனுக்கு சாட்சியாய் நிற்க, கர்த்தரே தேவன் என்று எங்கும் சொல்ல கர்த்தர் எங்களுடைய இருதயங்களை நிரப்புவீராக. எல்லாருடைய கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி, நானும் என் வீடும் என் வீட்டாரணைவரும் ஓயாமல் நன்றி செல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டாரணைவரும் ஓயாமல் நன்றி செல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே,
ஒரு தகப்பன் உமை போல இல்லை, ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்லை. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை போது துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே வாரும் துதிகள்
வாகனும் பேச்செல்லாம் உமதாகனும் நினைவெல்லாம் உமதாகனும் பேச்செல்லாம் உமதாகனும் நாள் முழுதும் நாள் முழுதும் வழி நடத்தும் நாள் முழுதும் வழி நடத்தும் உம் விருப்பம் செயல்படுத்தும் உம் விருப்பம் செயல் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆளுகை செய்யும் தேவனுடைய நாமத்தை தொடர்ந்து நாம் மகிமைப்படுத்துவோம்.
கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகள் ஏராளம், நீர் செய்த நன்மைகள் ஏராளம். அதற்காக உமை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எவ்வளவு நன்மைகள், எவ்வளவு கிருபைகள். சத்தமா எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி ஆண்டவரே, நீர் பாராட்டின எல்லாமுடைய கிருபைகளுக்காக, எல்லாமுடைய இரக்கங்களுக்காக, எல்லா தயவுக்காக, எல்லா நன்மைகளுக்காக உமை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த நாளிலே, இந்த ஆராதனையிலே ஒரு வித்தியாசத்தை நான் காணும்படி, ஒரு மாற்றத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படி, ஒரு சுகத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படி, தேவ தயவை பெற்றுக்கொள்ளும்படி, கர்த்தருடைய கரம் என் தலையின் மேல் அமர்ந்து என்னை ஆசீர்வதித்து என்னை பலப்படுத்தும்படியாக. கரங்களை கட்டி நன்றி சொல்லுவோமா? ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. நன்றி, 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 நன்றி. சத்துரு நமக்கு விரோதமாய் எடுத்த எல்லா ஆயுதங்களையும், எல்லா ஆயுதங்களையும் இல்லாமல் போக செய்கிற கர்த்தருடைய வல்லமை இந்த நாளிலே, இந்த நாளிலே, இந்த நாளிலே இன்றைக்கு நாம் திரும்ப போகும்போது ஒரு விடுதலையோடு, ஒரு சுகத்தோடு, ஒரு பலத்தோடு நாம் கடந்து போகும்படி தேவன் கிருபை செய்கிறதற்காக தேவ பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம் தடைகளை உடைத்து பலவீனங்களை மாற்றி நம்மை சுகமாக்குகிற கர்த்தருடைய பிரசன்னம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உனக்கேதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கேதி ராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவர், அவர் தாசர்க்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவர், அவர் தாசர்க்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வார், எண்ணில் அடங்காத கிருபைகட்கார். என்றும் தாங்கும் நாமமே, என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே, எண்ணி எண்ணி துதி செய்வார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக. சத்தமா சொல்லுங்க, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக, எல்லா நன்மைகளுக்காக, எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காமலே போகும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுவோமா, நன்றி சொல்லுவோமா, நன்றி சொல்லுவோமா. இன்றைக்கு இப்போ நாம துதிக்கிற இந்த வேளையிலே நம்முடைய சரீரத்திலே உணர்கிற எல்லா பலவீனத்தையும், எல்லா போராட்டத்தையும், எல்லா சத்ருவின் கிரியையும் இப்பொழுது கர்த்தரை மாற்றி போடுகிறதற்காக கரங்களை நல்லா தட்டி எல்லாரும் நன்றி சொல்லுங்களேன். பெற்றுக்கொள்ளுகிறேன், நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். ஆண்டவரே, நீர் கொடுக்கிற விடுதலை பெற்றுக்கொள்ளுகிறேன், நீர் கொடுக்கிற சுகத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். எஸ் இன் ஜீசஸ் நேம். முழங்கால்களில், முழங்கால்களிலே, முழங்கால்களிலே இருக்கிற பலவீனம் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது, இப்பொழுது, இப்பொழுது மாறி போவதாக. அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன், அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன், அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசிய உண்மையா பின்பற்றி போன எலிசா தீர்க்கதரிசியின் மேல் எலியாவினுடைய சால்வை விழுந்தது. ஹல்லேலூயா. அவர் ஒரு கேள்வி கேட்டாரு, எலியாவின் தேவன் எங்கேன்னு கேட்ட மாத்திரத்தில் தேவன் அவரோடு கூட இருக்கிறேன் என்ற ஒரு நிச்சயத்தை அவர் கொடுத்தாரு.
இன்னைக்கு நீங்க எங்க கூட இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தோடு நான் போகணும். அந்த தைரியத்தோடு நான் போகணும். அந்த நிச்சயத்தோடு நான் போகணும். உடைக்கப்பட்ட நிலைகள் எதுவா இருந்தாலும் அதை மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். ஹாலேலூயா. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? ஆமென், 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 ஆமென். யோர்தான் புரண்டு வரும் போ எண்ணற்ற வாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும் போ எண்ணற்ற வாரங்களோ, எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில். சொல்லுங்க, யோர்தான் புரண்டு வருவது போல், எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும், எவ்வளவுதான் பாரங்கள் இருந்தாலும், யோர்தான் புரண்டு வரும் போ எண்ணற்ற பாரங்களோ, எலியாவின் அக்கினியை இறக்கின ஆண்டவர் அவர். எஸ், சொல்லுங்க, ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலும் அந்த அக்கினி, ஓ என்னுடைய ஜெபத்துக்கும் அந்த அக்கினியின் பதில் உண்டாகிறதற்காகவும் துதிக்கிறேன். ஆண்டவருடைய பிரசன்னம் ஒவ்வொருவருடைய மனதில் இருக்கிற பாரங்களை அவர் மாற்றுகிறார். பாரங்கள் மாறுகிற நேரம், பயங்கள் நீங்குகிற நேரம், கவலைகள் மாறுகிற நேரம். சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்றும் தாங்க தம் துயமே நாமமே, என்னி துதி செய்வாய். சொல்லுங்க, உனக்கு உடை நோக்கும், உன்னை நோக்கும் ஏதிரியின் கண்ணின் முன்பில் பதராதே. சொல்லுங்க, பதறமாட்டான் உரே. உன்னை நோக்கும் ஏதிரியின் என்னவனா செய்யட்டும், பயப்பட மாட்டேன். கண்ணின் முன்பில் பதராதே, கண் மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. கண் மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. திரும்ப சொல்லுங்க, உன்னை நோக்கும், உன்னை நோக்கும் ஏதிரியின். விசுவாசத்தோடு சத்தமா பாடுங்க. பாதராதே, உன்னை நோக்கும் ஏதிரியின் என்ன வேணா கொண்டு வரட்டும், என்ன எதிர்ப்பு வேணா வரட்டும், கண்ணின் முன்பில் பாதராதே, கண் மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் என்னை மூடி மறைப்பாரே. எண்ணி எண்ணி துதி செய்வா. தெய்வ சமூகத்திலே கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் மேல் நீர் ஆதரவா இருக்கிறதற்காக மக்கள் ஸ்தோத்திரம்.
விசுவாசிக்கிற யாரும் பெற்றுக்கொள்வார்கள். என்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் கோணலா போச்சோ எல்லாவற்றையும் கர்த்தர் சரி பண்ற நேரம், சரீரத்துல பலவீனம் அதை சுகமாக்குகிற நேரம், விசேஷமாய் முழங்கால்களில இருக்கிற எந்த வேதனையா இருந்தாலும் இப்பொழுது ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய விடுதலை. முழங்கால் படியிட முடியாம இருக்கிற தடைகளை கர்த்தர் மாற்றி, எஸ் எஸ், எல்லா நுகத்தையும் உடைக்கிற நேரம், நுகங்களை உடைக்கிற நேரம், நுகங்களை உடைக்கிற நேரம், உன் பலவீனங்களை மாற்றுகிற நேரம், உன்னுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிற நேரம், ஜெபிக்க முடியலையே என்ற நிலைகள் மாறுகிற நேரம், எனக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் திகைக்கும் பொழுது கர்த்தருடைய ஆலோசனை பெறுகிற நேரம். கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்கள். ஆமென், ஆமென். அதை பெற்றுக் கொள்ளுகிறேன் சொல்லுங்க. பெற்றுக் கொள்ளுகிறேன், விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறேன், சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு நீ கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பதில்லை. இன்று நீ கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பதில்லை. ஒரு சிலருடைய மனச்சோர்வுகளை கர்த்தர் மாற்றியிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். கரங்களை உயர்த்தி ஜெபிப்போம். பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து நாங்கள் ஆராதிக்கும்படி கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் நம்புகிறோம் இந்த ஆராதனையிலே தேவன் நிறைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் எங்கள் வாழ்க்கையிலே செய்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் திரும்ப போகும்போது அதை நாங்கள் உணர்வோம், அதற்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம், அதற்கு உம்மை மகிமைப்படுத்துவோம். சத்ருவினுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டது, சத்ருவினுடைய காரியங்கள் தோற்கடிக்கப்பட்டது, சத்ருவினுடைய திட்டங்கள் கவிழ்க்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேலை போல, தானியேலை போல, எஸ்தரை போல, தேவன் உங்களுடைய நீதியை விளங்க பண்ணுவார், தேவன் உங்களுடைய நீதியை விளங்க பண்ணுவார். கர்த்தருடைய வாய் சொல்லும் என்றால் கர்த்தர் அப்படியே செய்ய, அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாக இருக்கிறார். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. உம்முடைய பரிசுத்த கரங்களிலே எங்களை ஒப்படைக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து எங்களோடு கூட பேசு, ஜபிப்பீங்களா? அப்பா, என் கூட பேசுங்க, என் கூட பேசுங்க. என் சூழ்நிலைகள் உமக்கு தெரியும், என் மனநிலை உமக்கு தெரியும். என்னோடு கூட உடைய வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அப்படி உட்காரலாம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2 அதிகாரம் 11 இப்படி நாம் வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 11 வசனம். மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று. சேர்ந்து நாம் சொல்லுவோமா? மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு பாத்திரராய் நடக்க வேண்டும். திரும்ப சொல்லுங்களேன், தம்முடைய ராஜ்யத்திற்கும். சத்தமா சொல்லுங்க, தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும். ஆமென். வசனம் அழகாய் சொல்லுகிறது, தேவன் நம்மை அவருடைய ராஜ்யத்துக்கு அழைத்திருக்கிறார். எதுக்கு அழைச்சிருக்கிறாருங்க? சத்தமா எல்லாரும் சொல்லு, யாருக்கு அழைச்சி, எங்க அழைச்சிருக்கிறாரு? அவருடைய ராஜ்யத்துக்கு நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். அடுத்த பகுதி சொல்லுறது, அவருடைய மகிமைக்கு நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய மகிமைக்கும் தேவன் உங்களையும் என்னையும் என்ன பண்ணியிருக்கிறாரு? அழைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்னு யோசித்து பாருங்க. உங்களையும் என்னையும் தேவன் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய மகிமைக்கென்றும் அழைத்திருக்கிறார். இங்க வந்து உள்ள உட்கார்ந்து இருக்கிறோம், நாம நினைக்க கூடாது ஏதோ வந்தேன், முன்னாடியே இந்த சபையில நான் ஒரு அங்கமா இருக்கிறேன், அல்லது இன்றைக்கு நான் தற்செயலாய் வந்தேன் அப்படின்னு ஒருவரும் நினைக்காதீங்க. இங்க அழைத்து கொண்ட வந்த ஒவ்வொருவரையும் தேவன் தான் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். நல்ல கரத்தை வச்சு பின்னாடி ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். என்னை தேவன் தான் இங்கே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய அழைப்பு இல்லாமல் ஒருவரும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு என்ன செய்ய முடியாது? வரவே முடியாது. I have been called.
அழக வசனம் சொல்லுது ஆங்கிலத்துல, யூ கால்ஸ் யூ இன் டு ஹிஸ் ஓன் கிங்டம், அவருடைய சொந்த ராஜ்யத்துக்குள்ளே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹாலேலூயா. அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? இதை தான சில மாதங்களாக தியானித்து கொண்டு வருகிறோம். வாட் டஸ் இட் மீன் வென் யூ டாக் அபவுட் த கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யம் என்று சொன்னால் என்ன? தேவன் ஆளுகை செய்கிற இடம் தான் அவருடைய ராஜ்யம். ஆமென். தேவனுடைய ஆளுகை, தேவ சித்தம் நிறைவேறுகிற இடம், தேவன் ஆளுகை செய்கிற ஒரு பகுதி தான் தேவனுடைய ராஜ்யம் என்பது. தேவனுடைய சித்தமும் அவருடைய விருப்பமும் நடைபெறுகிறது தான் தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் என்ன? தேவன் ஆளுகை செய்கிற இடம், அவருடைய சித்தமும் அவருடைய விருப்பமும் நிறைவேறுகிற இடம் தான் தேவனுடைய ராஜ்யம். அப்ப அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் உள்ளே வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இதையும் நாம தியானிச்சோம். நிக்கோதேமு என்ற பரிசேயன், யோவான் 3 அதிகாரத்தில் அதை வாசிக்க முடியும், இயேசுவை ராத்திரியிலே ரகசியமா சந்திக்கிறான். ரகசியமா சந்திச்சு அவன் நினைச்சான், நான் ஆண்டவர்கிட்ட வந்த உடனே ஆண்டவர் என்னை பாராட்டுவார், நீ ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற அப்படின்னு சொல்லுவார். அவனுக்கு எல்லாம் வசனம்லாம் நல்லா தெரியும், அவன் வசனத்தை போதிக்கிற ஒரு மனுஷன். ஆனா அவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். ஆண்டவர் என்ன சொன்னாரு? சத்தமா சொல்லுங்க, என்ன சொன்னாரு? ஆமா, மறுபடியும் பிறக்க வேண்டும். அப்படின்னா நீ உள்ளத்திலே புதிய மனிதனாக மாற வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும், இயேசுவை ஆண்டவராய் இரட்சகராய் நீ என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். அந்த மறுபிறப்பின் அனுபவம் இல்லைனா ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது? போக முடியாது. இதுதான் ஆண்டவர் அங்கே சொல்றாரு. சரி, அந்த ராஜ்யத்தை இப்ப பார்க்க முடியுமா? தேவனுடைய ராஜ்யத்தை இப்ப பார்க்க முடியுமா அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யம் உங்களுக்கு உள் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் எங்க இருக்குது? சத்தமா சொல்ல, பரலோக ராஜ்யம் எனக்கு உள் இருக்கிறது. வாய் தரன்னு சொல்லுங்க, பரலோக ராஜ்யம் எனக்கு உள் இருக்கிறது. அப்போ இந்த நிக்கோதேமுக்கு புரியல. அப்ப ஆண்டவர் எப்படி சொல்லி கொடுத்தார் தெரியுமா? காற்றை உதாரணமாக வைத்து சொல்லி கொடுத்தார். எதை உதாரணம் எடுத்தாரு? காற்றை. இந்த காற்று ஆண்டவர் கேட்கிறார், எங்கிருந்து வீசுதுன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. எங்க போகுதுன்னு தெரியுமா? தெரியாது. ஆனால் நீ உணர முடிகிறது இல்லையா? அது போலவே தேவனுடைய ராஜ்யமும் தேவனுடைய மனுஷனும் இருக்கிறான். அப்படி எங்க ஆரம்பிக்குதுன்னு தெரியாது, எங்க போகுதுன்னு தெரியாது, ஆனால் உணர முடியும். ஹல்லேலூயா. ஆனால் உணர முடியும். ஒரு நாள் இந்த ராஜ்யம் பிரத்யட்சமாய் வரும். ஒரு நாள் இந்த ராஜ்யத்தை நம்ம கண்கூடா பார்ப்போம், கர்த்தர் ஆளுகை செய்கிறத நம்ம பார்ப்போம். ஆனாலும் இப்பொழுது நமக்குள்ளே அவருடைய ராஜ்யம் ஆரம்பித்திருக்கிறது. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருங்க, கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய ராஜ்யம் என்னுடைய இருதயத்தில் என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு? செயல்பட ஆரம்பித்து விட்டது. சரி, இந்த ராஜ்யத்தினுடைய பலன் என்ன, நன்மைகள் என்ன? ராஜ்யத்தினுடைய பலனும் நன்மைகளும் என்ன? ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம், சமாதானம், பாதுகாப்பு, சுகம், நித்திய ஜீவன், தேவனோடு இருக்கிற உறவு, இதெல்லாம் இந்த ராஜ்யத்தினுடைய பயன்களாக இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய பாதுகாப்பு, அவருடைய ரட்சிப்பு, அவர் கொடுக்கிற நித்திய ஜீவன், அவர் கொடுக்கிற சுகம், அவர் கொடுக்கிற நன்மைகள் எல்லாமே இந்த ராஜ்யத்தின் பயனாக இருக்கிறது. சரி, ராஜ்யம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், ராஜ்யம் எப்படி வேலை செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், ராஜ்யத்துக்குள்ள நாம் விசுவாசித்து வந்தும் விட்டோம். அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும்? அதான் 1 தெசலோனிக்கே 2 அதிகாரம் 11 வசனம். நான் வாசித்த அந்த வசனத்தை திரும்ப நான் வாசிக்கிறேன். மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும். You have to walk worthy of God. பாத்திரராய் நடந்து கொள்ளணும்னா என்ன? தகுதியாக இருக்கணும். You should walk worthy. இதை இன்னைக்கு நிறைய பேர் மறந்துட்டாங்க. நிறைய காரியங்களை பேசுறோம், ஆண்டவருடைய ராஜ்யத்தை பத்தி பேசுறோம், ஆனால் தகுதியாய் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி நடக்கணுமா? எப்படி நடக்கணுமா? சத்தமா சொல்லுங்க, எப்படி நடக்கணுமா? தகுதியாய் நடக்கணும். வாக் வாதி, வாக் வாதி, தகுதியாய் நீ நடக்க வேண்டும் என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதை சில உதாரணங்களை வைத்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நான் விரும்புகிறேன். இன்னைக்கு உலகம் எங்கும் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் தங்கள் சொந்த தேசத்திலிருந்து வேறு தேசத்துக்கு குடியேறுகிறதை நாம் பார்க்கிறோம். பீப்புள் இம்மிகிரேட் டு அதர் நேஷன்ஸ். எல்லா தேசங்களிலிருந்தும் வெளியே போவாங்க. அவங்க சொந்த தேசத்தை விட்டு வேறு ஒரு தேசத்துக்கு அவர்கள் போவார்கள்.
ஏன் போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்குள்ள வசதிகளுக்காக, வருமானங்களுக்காக, வேலைக்காக, மருத்துவ வசதிக்காக, படிப்புக்காக, இப்படி பல காரணங்களுக்காக தங்கள் சொந்த தேசத்தை விட்டு என்ன செய்வாங்க, இன்னொரு தேசத்துக்கு போவாங்க. இங்கே உட்காந்துருக்க நாம் எல்லாரும் கூட, இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாருமே கூட, சாத்தானுடைய ராஜ்யத்திலிருந்து தேவகுமாரனாகி இயேசுவின் ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டோம். ஆமென். வந்தவங்களாமென் சொல்லுங்க சத்தமா. ஹல்லேலூயா. ஆமாம், சாத்தானுடைய ராஜ்யம். அவன் என்னெல்லாம் சொன்னாலும் செஞ்சுட்டு இருந்தோம் பார்த்தீங்களா. அங்கிருந்து இப்போ கர்த்தர் நம்மளை என்ன பண்ணிட்டாரு, அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே, அவருடைய ஆளுகைக்குள்ளே நம்மளை என்ன செஞ்சிட்டாரு, கொண்டு வந்துட்டாரு. அப்படி வெளி தேசத்துக்கு போறவங்க கவனிச்சிங்கன்னா, அந்த தேசத்தின் நன்மைகளை தொடர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்றால், அந்த தேசத்தின் நன்மைகளை தொடர்ந்து அனுபவிக்கணும்னா, அந்த தேசத்தின் சட்ட திட்டங்களின்படி அவர்கள் வாழ வேண்டும். ஆமென். ஒரு தேசத்துக்கு நம்ம போயிட்டோம், ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த தேசத்தின் சட்ட திட்டங்களை நாம் கீழ்ப்படிந்தால்தான் அந்த தேசத்தில் தொடர்ந்து இருந்து அந்த தேசத்தின் நன்மைகளை நம்மளால் என்ன செய்ய முடியும், ருசிக்க முடியும். பாருங்க, துபாய் என்ற தேசத்தை குறித்து நமக்கு தெரியும். துபாயில் வந்து போதைப் பொருட்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறது. சில நேரங்களிலே மற்ற தேசங்களிலே மருத்துவ சீட்டின்படி கொடுக்கப்படுகிற சில மருந்துகள் கூட அங்கே தடை செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ நாம் அங்கே இருக்கிறோம் போயிருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போயிட்டு எங்கள் தேசத்தில் இதெல்லாம் வந்து அனுமதி உண்டு, நீங்களும் விட்டுருங்கன்னு சொன்னால் விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்படிப்பட்ட ஏதாவது பொருட்கள் அங்கே கைப்பற்றப்பட்டால் சிறைச்சாலையில் 4 மாதம் வச்சுட்டு திரும்ப அவங்க சொந்த ஊருக்கு என்ன பண்ணிடுவாங்க, அனுப்பி விட்டுருவாங்க. எத்தனை பேர் விளங்குது? ஆமென். அப்போ உலக தேசங்களிலேயே இவ்வளவு ஒழுங்கு இருக்கும் என்றால், உலக தேசத்திலேயே இங்கே சட்டம் வேற அங்கே சட்டம் வேறங்கிற மாதிரி ஆண்டவருடைய ராஜ்யத்தினுடைய சட்டங்கள் வேற. இதை உணர்ந்து கொள்ளணும், இதை புரிந்து கொள்ளணும். அப்படி அந்த சட்டங்களையும் அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய சித்தத்துக்கும் கீழ்ப்படியாமல் இருந்தால் ராஜ்யத்தில் எப்படி நிலைத்திருக்க முடியும்? நன்மைகள் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சா நடக்காது. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துவிட்ட பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவருடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டு வாழ வேண்டும். ஆகையால் தான் இந்த வசனம் இப்படி சொல்லுது, தம்முடைய ராஜ்யத்துக்கும், சேர்ந்து சொல்லுங்க, தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும். திரும்ப சொல்லுங்க, தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு பாத்திரராய் நடக்க வேண்டும். வாக் வர்தி ஆஃப் யுவர் காலிங், வாக் வர்தி ஆஃப் த கிங்டம். நீங்க எந்த ராஜ்யத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்க புரிந்து நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். ஆமென். சமீபத்திலே செய்தியை பார்க்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும், பிரிட்டன் நாட்டில் நிறைய கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, நிறைய போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ராஜ்யத்தில் ரொம்ப வருஷமா இருக்கிறவங்க கூட இந்த போராட்டத்தில் ஈடுபடும் பொழுது இப்போ அந்த பிரிட்டன் நாடு என்ன செய்து தெரியுமா, அவங்க யோசிக்கிறாங்க, நம்முடைய தேசத்தினுடைய சட்ட ஒழுங்கை மீறுகிறதுனால இவங்களை திரும்ப எங்க அனுப்பிடணும், அவங்க தேசத்துக்கே அனுப்பி. நீ ஊருக்கே போயிருப்பா, நீ ஊருக்கே போயிரு. அங்கிருந்து ஏன் இந்த ஊருக்கு வந்த, இங்க படிப்பு நல்லா இருக்கு, வசதி நல்லா இருக்கு அப்படின்னு தானே இங்க வந்த. ஆனா இந்த தேசத்துக்கு வந்து இந்த தேசத்தின் ஒழுங்கை நீ கெடுப்பா என்றால் நீ இங்க இருக்கிறதுக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று சொல்லி திரும்ப அனுப்புறாங்க பாருங்களேன். அப்போ உலக நாடுகளிலேயே இவ்வளவு ஒழுக்கத்தை கடைபிடிப்பார்கள் என்றால் தேவ ராஜ்யம் எவ்வளவு ஒழுங்காய் இருக்க வேண்டிய ராஜ்யம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒரு தீர்மானம் பண்ணணும், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கும் ராஜாவுக்கும் பாத்திரனாய் நடந்து கொள்ள எனக்கு உதவி செய், அதற்கு பாத்திரனாய் நடந்து கொள்ள. ஹெல்ப் மீ டு வாக் வர்தி ஆஃப் மை கிங், ஹெல்ப் மீ டு வாக் வர்தி ஆஃப் யுவர் கிங்டம் லார்ட். உம்முடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவனாய் பாத்திரனாய் நான் நடந்து கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்யும் என்று நாம் ஜெபிக்க வேண்டிய நாட்கள் இது. ஹல்லேலூயா. சரி, 1 தெசலோனிக்கர் திரும்ப வாசிங்களேன், 2:11 தம்முடைய, சத்தமா சொல்லுங்க, தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும். ஆமா, கரங்களை அப்படியே முன்னாடி கொஞ்சம் அப்படி நீட்டுங்களேன், முன்னாடி இருக்கிறவங்கள பார்க்க வேணாம், ஏன்னா பார்த்தவங்க சங்கடப்படுவாங்கள்ல. சொல்லுங்களேன், தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள்.
இந்த பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். கொஞ்சம் புரிஞ்சுக்குவோம். வாக் வர்தி, பி வர்தி, ஐயு வர்தி, அவருடைய ராஜ்யத்திலே பங்குள்ளவனாய் இருப்பதற்கு நாம் பாத்திரமாய் நடந்து கொள்கிறோமா, தகுதி உள்ளவர்களாய் வாழ்கிறோமா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். வேதத்தில் ஆண்டவர் சொன்ன ஒரு ஊமையிலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15 லூக்கா எழுதின சுவிசேஷம் 15 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சில காரியங்களை ஊமையாக கற்றுக் கொடுத்தார். அதில் முதலாவது ஊமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 100 அதில் ஒரு ஆடு காண போச்சு. அடுத்த ஒரு ஊமை என்ன சொன்னார், 10 அதனுடைய தொடர்ச்சி தான், 10 வெள்ளிக்காசுகள் அதில் 1 வெள்ளிக்காசு காணாமல் போனது. அதனுடைய 3 பகுதியில் ஒரு மனுஷனுக்கு 2 இருந்தார்கள், அதில் ஒருவன் வெளியே போயிட்டான், காணாமல் போயிட்டான், ஒருவன் வீட்டில் இருந்தான். இதில் அந்த மகன் சொன்ன வார்த்தையை கவனிங்களேன், லூக்கா 15:19 லூக்கா 15:19, இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவன் என்ன சொல்றான், உம்முடைய குமாரன் என்று சொல்லுவதற்கு நான் யார் இல்ல, பாத்திரன், தகுதி இழந்துட்டேனே, நான் உங்க பிள்ளைங்க சொல்றதுக்கு எனக்கு அருகதையே கிடையாது அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட போய் அந்த மகன் சொல்லுகிறான். அவன் ஏன் இந்த அருகதையை இழந்து போனான், ஏன் இந்த தகுதியை அவன் இழந்து போனான் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதே வார்த்தை தான் பாருங்களேன், அப்பா பிள்ளை என்ற உறவு, அந்த உறவிலிருந்து அவன் போய் இப்போ ரொம்ப எல்லாவற்றையும் இழந்து போனவனா திரும்ப வர்றான். அப்பா கிட்ட வந்து சொல்றான், அப்பா உங்க பிள்ளைன்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன இல்லை, தகுதி இல்லைப்பா, அந்த தகுதி நான் இழந்துட்டேன், என்னை ஒரு வேலைக்காரனா சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு கொடுமை பாருங்களேன். இதை இன்னைக்கு கொஞ்சம் நாம புரிஞ்சுக்கலாம். இந்த மகனை தகுதியற்றவனாய் மாற்றினது எது? வாட் மேட் ஹிம் அன்வர்தி, வாட் மேட் ஹிம் வர்த்லெஸ் அப்படிதான் சொல்லலாம், பிரயோஜனமற்றவனாய் தகுதியற்றவனாய் மாற்றினது எது? முதலாவது காரியம் லூக்கா 15:12 அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தப்படி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். இப்போ இந்த வாலிபன் மகன் அப்பா கிட்ட போய் என்ன சொல்றான், அப்பா ஏன் சொத்தை திரும்ப கொடுங்க, என்ன சொன்னாங்க, சத்தமா சொல்லுங்க, என்ன சொன்னாங்க, என்ன சொன்னா, அப்பா என் சொத்தை என் பங்கு என்ன பண்ணுங்க, எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு அவன் கேட்டான். இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம், அவசரப்பட்டான், என்ன பண்ணாங்க, சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, எத்தனை பேர் அவசரப்படுறவங்க இங்க இருக்கிறீங்க, எல்லாத்துக்கும் அவசரம், சில பேர் கவனிச்சிருக்கீங்களா, எல்லாத்துக்கும் அவசரம், அவங்களுடைய பிரச்சனைனா அன்னைக்கே முடிஞ்சிடணும், இப்பவே முடிஞ்சிடணும், இதுனா இப்பவே கிடைச்சிடணும், இப்பவே செய்திடணும். இந்த அவசரம் என்பது ஒரு ஆபத்தான குணாதிசயம், எல்லாம் கவனிக்கிறீங்களா, கவனிக்கிறவங்களும் வராமனு சொல்லுங்களேன். எஸ், அவசரப்படுற ஒரு குணம் இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இருக்குது. இந்த வாலிபன் தனக்கு உரியத அவசரமா அப்பா கிட்ட என்ன பண்றான், கேட்கிறான். கேட்டுட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்ல, அவன் போறேன்னு சொல்லலை, அவன் அப்பா கிட்ட இருந்து அவனுடைய ஆஸ்தியை மட்டும் வாங்கி கொண்டான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்பா ஏற்ற காலம் வரும்பொழுது அதை கொடுப்பார், ஆமென், சரியான நேரம் வரும்பொழுது அதை அப்பா என்ன பண்ணுவார், கொடுப்பார். இன்னைக்கு பாருங்க, சில உதாரணம் சொன்னா நீங்க புரிஞ்சுக்கலாம். வாலிப பிள்ளைகளுக்கு வளரும் போதே சீக்கிரமா ஸ்மார்ட் போன் வேணும், சாதாரண போன் வேண்டாம், என்ன வேணும், ஸ்மார்ட் போன் அவசரமா வேணும், இன்னைக்கே வேணும், இப்பவே வேணும் அப்படின்றது. சில வாலிப பிள்ளைகள் பாத்தீங்கன்னா காலு கூட எட்டாது, ஆனா இப்பவே என்ன ஓட்டணும், ஆமா உடனே பைக் ஓட்டணும், அவசரம், உடனே செஞ்சிடணும், கார் ஓட்டணும், அந்த அந்த தகுதி வருகிற வரைக்கும் பொறுத்திருந்து காத்திருக்கிற அந்த மனநிலை இல்லை. இன்னைக்கு இன்னும் அடுத்த ஸ்டேஜ் போன சில வாலிபர்கள், உடனே கல்யாணம் பண்ணிக்கணும், இப்பவே பண்ணிக்கணும், இப்படி பண்ணுவேன், அதுக்கான ஒரு காலமும் நேரமும் தேவன் நியமித்திருக்கிறார். God has appointed his time for his people. Amen. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க, Amen. எனக்கான ஒரு நேரத்தை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார், எனக்கான ஒரு டைமை கர்த்தர் குறிச்சு வச்சிருக்கிறாரு. அவருடைய நேரத்தில் அவருடைய நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ளும் போது அது நன்மையாக இருக்கும், அமேன், அல்லேலூயா. ஒரு ஒரு திருமணத்தில் ஒருத்தர் பேசும்போது இப்படி சொன்னார், கல்யாணம் ரிசப்ஷனில் அவர் பேசும்போது அவர் சொன்னார், திருமணம் என்பது ஒரு கூண்டு போலையாம், வெளியே இருக்கிறது உள்ள போக துடிக்குதான், உள்ள இருக்கிறது வெளியே போகிறதுக்கு துடிக்குதான், அவசரம், உடனே பண்ணிடணும், இப்பவே ஆயிடணும், எல்லாம் அவசரம். சரி,
ஒரு சில பெற்றோருக்கு ரொம்ப சந்தோஷம், என் பிள்ளைக்கு கரெக்டான வார்த்தையை கொடுத்தீங்க அப்படின்னு. நான் உங்களுக்கு சொல்றேன், ஏன் அவசரப்பட்டு இஎம்ஐயில் வாங்குறீங்க? டிவி தானே வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஏன் அவசரப்படுறீங்க? ஏன் அது அவசரம்? மாதம் மாதம் 1000 ரூபா கட்டணும், இன்னைக்கு 1 ரூபா கட்டினா போதும், மாட்டிக்கிறோமா போய்? அவசரம், அவசரம். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே எந்த காரியத்தை குறித்தும் நாம் அவசரப்படாமல் இருக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க. ஆமென், ஆமென். ஆமா, அந்த the urgency, that hurry will put you in trouble. இந்த வாலிப மகன் என்ன செய்யறானா, அப்பாட்டிருந்து சொத்தை வாங்குறான், சொத்தை அவசரமா வாங்குறான், எனக்கு இப்பவே வேணும் அப்படின்னா அப்பா இல்லைன்னு சொல்ல கொடுத்துட்டாரு. நீங்க நல்லா கவனிங்களேன், நீங்க அழுது புலம்பி ஆண்டவர்கிட்ட எதை கேட்டாலும் கொடுத்துருவாரு, ஆனா அதுக்குரிய பிரச்சனையை நீங்க தான் என்ன பண்ண முடியும், வாழ்க்கையில சந்திக்கணும். இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே உம்முடைய நேரத்துக்காக நான் காத்திருப்பேன். ஆமென். இவனுடைய இந்த வாலிபனுடைய பிரச்சனையே என்ன அப்படின்னா, அவசரப்பட்டான் பாருங்களேன், அதனால அந்த தகுதியை இழந்து போயிட்டான். அதான் ஆரம்பம் அவனுக்கு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட நிதானமாய் பொறுமையாய் கர்த்தருக்காய் காத்திருப்போம் என்றால் ஏற்ற வேளையில ஏற்ற நன்மைகளை கர்த்தருடைய வாழ்க்கையில கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ரெண்டாவது இவன் என்ன செய்யறான் பாருங்களேன், இது இந்த அவசரப்படுகிற அந்த காரியத்துக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன் பாருங்களேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், அவர் பூமியில பிறந்து 30 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தாராம் ஊழியம் செய்யறதுக்கு. எத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தாரு சொல்லுங்க, எத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தாரு? ஆமா, நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புறேன், நான் 30 வருஷமா ஒரு விஷயத்துக்காக காத்துட்டு இருக்கிறேன்னு சொல்றவங்க யாரா இருக்கீங்களா? 30 years I have been waiting. Jesus was waiting. Amen. அவர் 30 வருஷம் முடியும் போது என்ன நடந்துச்சு? ஆண்டவர் அவரை உயர்த்தினார். அமேன். அவரை உயர்த்தினார். அவருடைய ஊழியம் 3.5 வருஷத்துல மிகப்பெரிய காரியத்தை ஆண்டவரால் செய்ய முடிஞ்சது. காரணம் என்ன தெரியுமா? பொறுமையாக காத்து கொண்டிருந்தார். அமேன், அமேன். பொறுமையாய் காத்திருக்கிற ஒரு அனுபவம். ரெண்டாவது வாசிங்களேன், 15:13 சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். நாம எதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம்? முதல்ல எங்க ஆரம்பிச்சோம்? தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு நாம் பாத்திரராயிருக்கணும். யூ ஷுட் பி வர்தி ஆஃப் பீங் இன் த கிங்டம் ஆஃப் காட். அந்த தகுதியை இழக்க பண்ண செய்கிறது என்ன அப்படிங்கிறத நாம் தியானிச்சுக்கணும். முதலாவது அவசரம். ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அவன் சொல்ற பாருங்களேன், அவன் தன்னுடைய எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் எங்க போனானா? சத்தமா சொல்லுங்க, எங்க போனானா? ஆமா. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் குறிப்பா ஊட்டியில, எப்படா ஸ்கூல் முடியும், எப்படா பள்ளிக்கூடம் முடியும், தூர தேசத்துக்கு போயிடுவோம், கோயம்புத்தூருக்கு என்ன பண்ணிடுவோம், போயிடுவோம். ஏன்னா இங்க இருந்தா எங்க அப்பா அம்மா என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க? சத்தமா சொல்லுங்க. ஐயோ, நை நைன்னு எங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க? ஏதாவது என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க, கஷ்டப்படுத்திட்டே இருக்கிறாங்க. ஆகையால் நான் எங்க போயிடுறேன்? தூர தேசத்துக்கு போயிடுறேன். இந்த பையன் பாருங்களேன், ஆஸ்தியை வாங்கிட்டான், அதானே அவனுக்கு வேணும், ஏன் தூர தேசத்துக்கு போகணும்? அவங்க அப்பாவுடைய கண்காணிப்பு பிடிக்கல, அப்பாவுடைய அன்பு பிடிக்கல, அப்பாவுடைய கட்டுப்பாடு பிடிக்கல, அப்பாவுடைய ஒழுக்கம் பிடிக்கல. இன்னைக்கும் நிறைய பேர் நல்லா கவனிங்க, எல்லா இடத்துலேருந்து வெளியே போவாங்க. நாட் ஓன்லி கோயிங் அவுட் ஃப்ரம் த ஹோம், வீட்டிலிருந்து மட்டும் அல்ல, சபையிலிருந்து வெளியே போவாங்க, சில இன்ஸ்டிடியூஷன்லேருந்து வெளியே போவாங்க. ஏன் போவாங்க தெரியுமா? அந்த ஒழுக்கம் அவர்களுக்கு என்ன செய்யாது? பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணுறாங்க, எப்போ பார்த்தாலும் அதை பற்றி பேசுகிறாங்க, இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நான் போய் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கிறேன். தூர தேசத்துக்கு அவன் என்ன செஞ்சுட்டான்? போயிட்டான். இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனிக்கணும், நமக்கு அறிவுரை கொடுப்பதற்கு ஒரு இடம் இருக்கிறது என்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எப்படா இந்த வீட்டு விட்டு போவோம், எங்க அப்பா அம்மா டார்ச்சர் தாங்கல அப்படின்னு சொல்ற பிள்ளைகள் யார்கிட்ட போய் கேட்கணும் தெரியுமா? தகப்பன் தாய் இல்லாம பிறந்த பிள்ளைகள்கிட்ட போய் நீங்க கேட்கணும். அப்பதான் அவங்களுடைய அருமை உங்களுக்கு தெரியும். ஐயோ, எனக்கு மட்டும் அப்பா இருந்தா, எனக்கு மட்டும் அம்மா இருந்தா, என் லைஃப் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா, எவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா நமக்கு தாய் தகப்பன் இருந்தும் அவர்கள் என்ன செய்ய தெரியல, கனம் பண்ண தெரியல, அவருடைய ஆலோசனை கேட்க தெரியல. We don't know their value. அதனால பிள்ளைகள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க,
எவ்வளவு நாட்கள் நம்முடைய பெற்றோரோடு இருக்க முடியுமா? இன்னைக்குதான் எல்லாம் ஆன்லைன் வந்துருச்சு, வீட்டிலேருந்தே வேலை செய்யலாம், ஏகப்பட்ட வசதிகள் நமக்கு வந்துருச்சு. இல்லை எவ்வளோ நாள் இருக்க முடியுமோ, ஹவு லாங் யூ கேன் ஸ்டே வித் யுவர் பேரண்ட்ஸ், ஸ்டே வித் தெம், அவங்களோடு இருங்க. அவங்களுடைய ஜெபம் உங்களுக்கு அவசியம், அவங்களுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு அவசியம், அவங்களுடைய ஆலோசனை உங்களுக்கு அவசியம். அது இருந்தால் நம்ம நல்லா இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், அவசரமாக பறக்க என்ன செய்யக்கூடாது, முயற்சி செய்யக்கூடாது. முதலாவது இந்த மகன் என்ற ஸ்தானத்தை இழந்ததற்கு காரணம் அவசரம், எல்லா விஷயத்திலையும் அவசரம். ரெண்டாவது, தகப்பனை விட்டு தூரமாய் போகணும்னு சொல்லி அவன் விரும்பி அவன் தூரமாக போயிட்டான். இதுலேயும் இயேசு தான் நமக்கு ஒரு முன் அடையாளமாக இருக்கிறார். வாசிங்க லூக்கா 2 அதிகாரம், லூக்கா 2 அதிகாரம் 51 வசனம், லூக்கா 2:51. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத் ஊரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். சொல்லுங்களேன், இயேசு அவருடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். சத்தமா சொல்லுங்க, இயேசு அவருடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருக்கு என்னங்க அவசியம், அவருக்கு என்ன அவசியம், அவர் தான் நமக்கு ரோல் மாடல், அவரை போல இருக்க தான் முயற்சி செய்யணும். அவர் நாசரேத் ஊரில் போய் தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ரொம்ப கஷ்டம் பாருங்க, தேவகுமாரன், அவருக்கு எல்லாமே தெரியும். ஒருவேளை அவங்க வீட்டில் நீங்கள் யோசித்து பாருங்களேன், யோசிப்பு மரியாதை சண்டை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, சண்டை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லா குடும்பம் மாதிரி தாங்க, உங்கள் குடும்பத்தை மனசில் வச்சு சொல்லுங்க. ஆனால் ஆண்டவர் அங்கேயும் அமைதியாக இருந்திருப்பார். ஏன்னா அவர் தாய் தகப்பனுக்கு என்ன பண்ணியிருந்தாரு, சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ணியிருந்தாரு, கீழ்ப்படைந்திருந்தார். ஹி ஹம்பிள்ட் ஹிம்செல்ஃப், மிகப்பெரிய ஒரு தாழ்மை அங்கே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். முதலாவது இந்த மகன் தகுதி இழந்ததற்கு காரணம் அவசரம், ரெண்டாவது அவன் தகுதி இழந்ததற்கு காரணம் தகப்பன் தாயை விட்டு தூரமாக போகணும்னு நினச்சி தூரமாக அவன் போயிட்டான். மூன்றாவது பாருங்களேன், 15 லூக்கா 15:15, 15:15, அவன் தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். ஃபர்ஸ்ட் சொன்ன அவசரம், ரெண்டாவது அப்பா விட்டு தூரம் போனான். ஏன் தூரமா போனா தெரியுமா, வசனம் சொல்லுது துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணுவதற்கு, தான் இஷ்டப்படி வாழ்வதற்கு. த ஃபர்ஸ்ட் இஸ் அவர் இம்பேஷன்ஸ், த நெக்ஸ்ட் இஸ் அவர் லைஃப் ஸ்டைல். ஏன் நிறைய பேர் வெளியே போகணும்னு நினைக்கிறாங்கன்னா, ஏன் இஷ்டத்துக்கு ஒன்றும் செய்ய விட மாட்டேங்கிறாங்க, அதான் காரணம். நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஏன் போகணும்னு நினைக்கிறாங்க, ஐ வாண்ட் டு டூ, ஐ வாண்ட் டு பி ஃப்ரீ. நிறைய வாலிப பிள்ளைகள் சொல்கிறத நான் கேட்குறேன், நான் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஃப்ரீயாக இருந்தால் பிரச்சனை வரும், பரவாயில்லையா, பரவாயில்ல, எனக்கு அது தெரியாது அந்த வயசில். தி செகண்ட் இஸ் யுவர் லைஃப் ஸ்டைல் தட் வில் மேக் யூ அன்வர்தி ஆஃப் த கிங். ராஜாவினுடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தை இழக்க செய்வது வாழ்க்கை முறை, துன்மார்க்கமாய் அவன் ஜீவித்தான். மூன்றாவது நாம் வாசித்த இந்த இடத்துல, அவன் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பப்பட்டான். யூதர்களுடைய கலாச்சாரத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த காரியம் நமக்கு புரியும். யூதர்களுக்கு இருக்கிற எல்லா விலங்குகளிலும் மிகவும் அருவறுப்பானது பன்றி. அதை வளர்க்கவும் கூடாது, அதை பராமரிக்கவும் கூடாது, அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருந்த ரொம்ப கீழ்த்தரமான ஒரு வேலை என்று அவர்கள் அவருடைய கலாச்சாரத்தின்படி. ஆண்டவர் ஏன் இதை இப்படி சொல்கிறார் அப்படின்னா, தகப்பனை விட்டு போனவன் எவ்வளவு தாழ்ந்து போனான் பாருங்க. அவன் ஆஸ்தியெல்லாம் போன பிறகு கூட அப்பாட்ட திரும்ப வரணும்னு புத்தி வரல அவனுக்கு. ஐயோ எல்லாம் போச்சே, எங்கள் அப்பாட்ட போயிடும், வரல, பார்க்கலாம், சமாளிக்கலாம். நான் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் திரும்பி வருவதற்கு அவர் காத்து கொண்டே இருக்கிறார். The earlier you get back, the less you will lose. நீங்க எவ்வளவு சீக்கிரம் ஆண்டவர்கிட்ட வருவீங்களோ அவ்வளவுக்காக நஷ்டங்களை உங்களால் குறைக்க முடியும். ஒருவேளை ஆலயத்தில் நீங்க உட்கார்ந்து இருக்கலாம், ஆனா ஆண்டவர்கிட்ட தூரமா போயிருக்கலாம், உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கை முறைகள் மாறி இருக்கலாம். இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, உம்மிடத்திலே நான் வருகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அவரிடத்துல திரும்பி வரும் பொழுது எப்போனாலும் நம்ம ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆண்டவராக கர்த்தர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சரி, இந்த மூணு காரியங்களை திரும்ப நான் சொல்றேன். இந்த வாலிபன் அவனுடைய தகுதியை இழந்ததற்கு காரணங்கள் என்ன? வாட் வாஸ் த ரீசன் தட் திஸ் யங் மேன் லாஸ்ட், ஹி பிகேம் அன்வர்தி அப்படின்னா, முதலாவது அவசரம். முதலாவது என்னங்க, அவசரம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில பொறுமை காணப்படுகிறதா? எல்லா விஷயத்தையும் கர்த்தர் செய்வார் என்று அவருடைய நேரத்துக்காக நம்ம காத்திருக்கிறோமா, அல்லது அவசரப்படுறோமா? அவசரப்படுறோமா? ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே இனி நான் காத்திருக்க கற்றுக்கொள்ளுகிறேன். ஆமென், ஆமென். ஐ வாண்ட் டு வெயிட், ஐ வாண்ட் டு பி பேஷண்ட்.
The Lord will do the right things for me at the right time. கர்த்தர் எனக்காக சரியான நேரத்தில் சரியானதை செய்வார். ரெண்டாவது காரியம், இந்த மகனுடைய வாழ்க்கை லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. ஏன் லைஃப் ஸ்டைல் மாறிச்சு? அப்பாவோட தூரமாக என்ன செஞ்சிட்டாரு? போயிட்டார். சமீபத்தில் ஒரு நண்பர் வந்து என்கிட்ட ஒரு உதவிக்காய் கேட்டார். அவங்களுடைய மகன் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறான் ஸ்கூலுக்கு, ஆகையால் ஒரு ஹாஸ்டல் அட்மிஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டபோது நான் ஒரு குறிப்பிட்ட நபரை சென்று சந்தித்து இந்த ஹாஸ்டலுக்காக நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்ன என்ன தெரியுமா? ஐயா, உங்களுடைய பிள்ளை ப்ளஸ் டூ படிக்கிறான். ப்ளஸ் டூ படிக்கிற பிள்ளையை நீங்கள் வீட்டில் வச்சு வளர்க்குறதா நல்லது. எவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணி போயிட்டு வந்தாலும் பரவாயில்ல. ஏன் அப்படின்னா, விடுதிகளிலே தங்கினா நிறைய பழக்கத்தை பிக்கப் பண்ணிக்குவான். அதுக்கப்புறம் நீங்கள் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. யோசித்து பாருங்களேன், ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்த நேரம் வரைக்கும் பெற்றோரோடு இணைந்து இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. Be in a place where God wants you to be. ஆண்டவர் உங்களை எங்க வச்சிருக்கிறாரோ அங்க இருங்க, பொறுமையா காத்துருங்க. At the right time God will lift you up. கர்த்தரே உங்களை எங்க கொண்டு போகணுமோ அங்க கொண்டு போவார். ஆமென். மூன்றாவது, இந்த மகனுடைய வாழ்க்கையில அவன் இழந்ததற்கு காரணம் என்ன அப்படின்றத நாம பார்த்தோம். மூன்றாவது காரணம் என்ன? அவன் சுயமரியாதையை இழந்து போய், அவன் எங்க போய் வேலை செய்யறான்? ஒரு பன்றியை மேய்க்கிற வேலைக்கு போயிட்டான். ஏன்னா அப்போ கூட அவனுடைய ஈகோ என்ன பண்ணவே இல்லை, விட்டு கொடுக்கவே கிடையாதா எப்படின்ட்டு. இப்போ பன்றி சாப்பிடுகிற உணவு கூட கிடைக்கலன்னும் போது தான் அவன் சொல்கிறான், எங்கள் அப்பாட்ட நான் என்ன செய்ய போகிறேன், போக போகிறேன். போய் என்ன சொல்ல போகிறேன்? அப்பா, உங்கள் பிள்ளைன்னு சொல்கிறதுக்குள்ளே தகுதியெலாம் என்ன பண்ணிட்டேன், இழந்து போயிட்டேன். அதான் வாக்கிங் வேர்தி. இப்போ நாம் வாசித்த அந்த வசனத்துக்கு திரும்ப நம்முடைய கவனத்தை திருப்போம். கொலோசியர் 1:10 இப்படி வாசிக்கிறோம். கொலோசியர் 1:10 எடுத்துக்கொள்ளுங்களேன். கொலோசியர் 1:10, எப்படி தேவனுக்கு பாத்திரராய் நடக்க முடியும்? ஹவு கேன் வி பி வேர்தி ஆஃப் காட்? சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து. சொல்லுங்க, சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். வசனத்தை சொல்லி கொடுக்குது, ஹவு டு வாக் வர்தி ஆஃப் த லார்ட். கர்த்தருக்கு பாத்திரராய் எப்படி நடக்க முடியும்? ஸோ மூன்று காரியங்களை இங்கே பவுல் சொல்லுகிறார். இந்த கொலோசியருக்கு எழுதின இந்த கடிதத்தினுடைய பின்னணியை நான் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த மூணு காரியத்தை நம்ம தியானிச்சு நம்ம முடிக்க போகிறோம். கொலோசே என்ற பட்டணத்தில் ஒரு சபை உருவாக்கப்பட்டது. பவுல் அந்த சபைக்கு போனதில்லை, பார்த்தது கிடையாது. ஆனால் அவர் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அந்த சபை குறித்த செய்தி அவருக்கு வருகிறது. என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா, சபை நல்லா இருந்துச்சு, நல்லா ஆரம்பிச்சது, ஆனால் சில கள்ள போதகர்கள் உள்ளே வந்து விட்டார்கள், வந்து மக்களுடைய மனதை குழப்பி கொண்டிருக்கிறார்கள். இப்போ பவுல் அதை கேள்விப்பட்ட உடனே வேதனைப்படுகிறார். ஐயோ, ஜனங்கள் அவங்க தங்களுடைய அழைப்பு விட்டு வெளியே போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த கடிதத்தை அவர் எழுதுகிறார். அவர் எழுதும் பொழுது மூன்று காரியங்களை அவர் சொல்றார். இஃப் யூ வாண்ட் டு பி வர்தி, தகுதி உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னா மூணு காரியங்களை குறித்து எழுதுகிறார். முதலாவது, சகலவித நற்கிரியைகளுமான கனிகளை தந்து. சொல்லுங்க, சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து. என்ன சொல்ல? பேரிங் ஃப்ரூட் இன் எவ்ரி குட் டீடு. நாம் செய்கிற ஒவ்வொன்றும் பாருங்க, வசனம் விதையாகி இந்த வசனம் நம்முடைய இருதயமாக நிலத்தில் விழுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய செய்கைகளிலே ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். நம்முடைய ஆக்ஷன்ஸ், there should be a change in our actions. நம்முடைய செயல்பாடுகளிலே ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். பேசுகிற முறையிலே ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். செயல்பாடுகளிலே ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். நிறைய பேர் சொல்றாங்க, நான் இத்தனை வருஷமா சபைக்கு வர்றேன், வந்தும் அவங்களுடைய வாழ்க்கை முறைகளில் என்ன இல்லை, மாற்றம் ஏற்படவில்லை. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே, சகல விதமான நற்கிரியைகளை செய்கிற ஒரு மனுஷனாய் என்னை மாற்றும். ஆமென். ஹல்லேலூயா. நற்கிரியைகளை செய்யணும், குட் வொர்க்ஸ். இன்னைக்கு ஃபேத் ஃபேத், விசுவாசம் விசுவாசம்னு பேசுறோம், ஆனா செயல்பாட்டிலே வரும்பொழுது, வாழ்க்கை முறையை பார்க்கும் பொழுது விசுவாசம் அங்க இருக்கிற மாதிரியே தெரியலையே, செயல்பாட்டிலே ஒண்ணுமே காணுமே அப்படின்ற நிலை தான் இன்னைக்கு இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை கொடுக்க கர்த்தர் எனக்கு என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் தேவன் விரும்புகிற கனிகளை கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ தீர்மானிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:6
44 வசனம், லூக்கா 6:44 வாசிக்கலாம். அந்தந்த மரம் அதனதன் கனிகளால் அறியப்படும். சொல்லுங்களேன், அந்தந்த மரம், அந்தந்த மரம் அதனதன் கனியினால் அறியப்படும். நான் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்குறேன், மன்னிக்கிற குணம் இருக்குதா, சமாதானமாக இருக்கிறனா, உதவி செய்கிறனா, உண்மை உள்ளவனாக இருக்கிறனா. ஒரு 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 மரம் எப்படி இருக்குன்றத வெளி தோற்றத்தை பார்த்து பிரயோஜனம் இல்லை, அதனுடைய கனி எப்படி இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை பற்றி நம்ம கூட இருக்கிற நம்முடைய குடும்பம் என்ன சாட்சி சொல்லு. சில குடும்பங்களில் சிலர்கிட்ட பேசுறதுக்கே பயம், ஐயோ அவர்கிட்ட போய் என்னத்த பேசுறது, சில சொல்ற ஐயோ அந்த அம்மாட்ட போய் என்ன பேசுறது, எப்போ பார்த்தாலும் சத்தம் போடும். இப்படி அப்படின்னா என்ன கனி கொடுக்குறோம். ஆண்டவர் சொல்லணும், ஆண்டவரே இந்த வாழ்க்கை நல் கனிகளை கொடுக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யும். ஆமென், ஆமென். வாக் வர்தி அப்படின்னு சொல்றாரு இல்லையா, நீங்கள் தகுதியாய் நடந்து கொள்ள முதலாவது உங்களுடைய கனி எப்படி இருக்கிறது, ஹவு இஸ் யுவர் ஃப்ரூட், செக் பண்ணி பாருங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். ஒரு இடத்துல போய் ஒரு அழகான மாமரத்தை பார்த்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு, நிறைய பழங்கள் அதில் இருந்துச்சு. பார்த்தேன், நான் சொன்னேன், என்ன அற்புதமாக இருக்குது இந்த மரமும் கனிகளை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு, பழுத்த உடனே இவ்வளோ மாம்பழங்களை நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னவங்க சொன்னாங்க, ஐயோ நீங்கள் வேற அந்த பழத்தை வாயில் வைக்க முடியாது. அந்த பழத்தை என்ன செய்ய முடியாது, சத்தமாக சொல்லணும், என்ன பண்ண முடியாது, வாயில் வைக்க முடியாது. அந்த மரம் இருந்து என்ன பிரயோஜனம், என்ன மறந்து விருந்து என்ன பிரயோஜனம், அதை இடத்தை தான் அடைத்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் போகிற இடத்தில் எல்லாம் உமக்கென்று கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. தகுதியான அதான் தகுதி, அவருக்கென்று கனி கொடுக்க நாம் தீர்மானிக்க வேண்டும். ரெண்டாவது காரியம் அங்க சொல்றாரு, தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து. தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி, இன்க்ரீசிங் இன் தி நாலேஜ் ஆஃப் காட். மூணு காரியம் சொன்னேன். முதலாவது காரியம் என்ன, அவருக்கு பிரியமான கனிகளை கொடுக்கணும். ரெண்டாவது காரியம் என்ன, தேவனை அறிகிற அறிவில் வளர வேண்டும். தேவனை அறிகிற அறிவில் எப்படிங்க வளர முடியும், எப்படி இன்க்ரீஸ் ஆக முடியும், அவரோடு நேரம் செலவிடுகிறதுனால தான் நாம் அவரை அறிகிற அறிவில் என்ன செய்ய முடியும், வளர முடியும். ஆமென், ஆமென். சரி, இப்போ விசுவாச பிள்ளைகள்கிட்ட பொதுவாக ஒரு காரியம் இருக்கும், சொல்லுவாங்க என்னுடைய வருமானத்தில் எல்லாம் 10% நான் கொடுத்துட்றேன். சரி, உங்களுடைய நேரத்தில், உங்களுடைய நேரத்தில் அதில் ரொம்ப பெருமைப்படுவாங்க பாருங்களேன், நான் கரெக்டாக நான் கொடுத்துருவேன். பட் வாட் அபவுட் யுவர் டைம், வாட் அபவுட் யுவர் டைம். கர்த்தர் உங்களுக்கு 24 மணி நேரம் கொடுத்துருக்கிறாருல, அப்போ அப்ராக்சிமேட்டாக தோராயமாக 2.5 மணி நேரம் அவர் கொடுக்கணும், கொடுக்குறோமா இல்லையே, டைம் இல்லைல்ல, 5 நிமிஷம் தான் கொடுக்குறோம். கவனிங்க, கர்த்தரை அறிகிற அறிவிலே வளரவில்லை என்றால் அவருக்கு தகுதியாய் நம்மால் வாழ முடியும். கர்த்தரை அறிகிற அறிவிலே நம்ம என்ன செய்யணும், வளரணும். வளரணும்னா அதற்கு நேரம் கொடுக்க வேண்டும். ஸ்பெண்ட் டைம் வித் காட், தேவனோடு நேரத்தை செலவு பண்ணுங்க. ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, இந்த டைம் ஆண்டவருக்கான டைம். எந்த மனுஷனுக்கு அந்த நேரத்தை என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன். எவ்வளோ நேரம் நம்ம ஆண்டவருக்காக அப்படி கொடுக்குறோம், எவ்வளோ நேரத்தை நம்ம ஒதுக்குறோம், ஒரு நாளில் எவ்வளோ நேரம் நம்ம கர்த்தருக்கு என்று ஒதுக்குறோம். இந்த நேரத்தில் நான் மனுஷனோட பேச மாட்டேன், ஃபோனில் பேச மாட்டேன், அதை பார்க்க மாட்டேன், எந்த காரியமும் கிடையாது. ஒன்லி மீ அண்ட் காட், தேவனோடு கூட மட்டும் தீர்மானம் பண்ணுங்களேன். 2.5 மணி நேரம் கணக்கு, எவ்வளோ நேரங்க, சத்தமாக சொல்லுங்க, எவ்வளோ நேரம், சத்தமாக சொல்லுங்க, நீங்கள் தான் சொன்னீங்க 2.5 hours. அதுதான் அதான் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய டைம், அட்லீஸ்ட் 2.5 மணி நேரம் கர்த்தருக்கு கொடுக்கணும். மூன்றாவது காரியம் என்ன வாசிக்கிறோம்னா, கர்த்தருக்கு பிரியம் உண்டாக நடந்து கொள்ளும். மூன்றாவது என்னங்க, கர்த்தருக்கு முதலாவது என்ன சொன்னோம், கனிகளை கொடுக்கணும், கர்த்தர் பிரியப்படுகிற கனிகள். ரெண்டாவது அவரை அறிகிற அறிவில் வளரணும். மூன்றாவது என்ன சொல்கிறாரு, கர்த்தருக்கு பிரியம் உண்டாக. இஸ் காட் பிளீஸ்ட், இஸ் காட் பிளீஸ்ட் வித் மீ, ஆண்டவர் என் மேலே பிரியமாக இருக்கிறாரா, யோசித்து பார்க்கணும், செக் பண்ணணும். இல்லை அவரை நான் வேதனைப்படுத்துகிற ஒரு மகனாய் மகளாய் இருக்கிறேனா, ஒரு ஸ்டெடி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறவனா நான் இருக்கிறேனா. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட அதை கேட்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதா ஒரு சாட்சி சொன்னார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:17. மத்தேயு 3:17, அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. என்ன வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து வெளியே வரும்பொழுது, அது வரைக்கும் வராத ஒரு சத்தம் அங்கு வருது. அப்படின்னா கீழ்ப்படியும் பொழுது தேவன் நம்மில் என்ன செய்கிறாரு,
பிரியப்படுகிறார். தேவன் என்ன செய்யறாரு? பிரியப்படும். மூன்று காரியங்களை சொல்லுங்களேன். கர்த்தருக்கு தகுதியாய் வாழ வேண்டும் என்றால், இஃப் யூ வாண்ட் டு லிவ் அ லைஃப் தட் இஸ் பிளீசிங் டு காட், தேவன் வாக் வர்தி, தேவனுக்கென்று தகுதியாய் வாழ வேண்டும் என்றால் மூன்று காரியங்கள். ஒன்று, அவருக்காக கனி கொடுக்கணும். சொல்லுங்க, அவருக்காக, அவருக்காக. அவர் வேர்ட்ஸ், அவர் ஆக்ஷன்ஸ், வாட் வி டூ, நம்ம என்ன செய்கிறது, பேரிங் ஃப்ரூட், அதான் சொல்றாரு. ரெண்டாவது என்ன சொல்றாரு, தேவனை அறிகிற அறிவில் என்ன செய்யணும், வளரணும். இன்க்ரீசிங் இன் த நாலேஜ் ஆஃப் காட், இன்க்ரீசிங் இன் த நாலேஜ், நாளுக்கு நாள் கர்த்தரை அறிகிற அறிவில் என்ன செய்யணும், விருத்தி அடையணும். மூன்றாவது என்ன சொல்றாருன்னா, எல்லாவற்றிலும் தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாக நாம் வாழ வேண்டும். ரெண்டு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில, தேவனை பிரியப்படுத்துறவங்களா இருந்தாங்கன்னா மனுஷரை பிரியப்படுத்த முயற்சி செய்ய மாட்டோம். மனுஷரை பிரியப்படுத்துறவங்களா வந்துட்டோம்னா தேவனை பிரியப்படுத்துற முயற்சி செய்யவே மாட்டோம். இன்னைக்கு யாரை பிரியப்படுத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவரே கேட்க போற, ஆண்டவரே அந்த தகுதி உள்ளவனாய் வாழ எனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. இதுவரைக்கும் நம்ம பலவிதமான சூழ்நிலைகள் வழியா கடந்து வந்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, தகுதி உள்ளவனாய் வாழ கற்றுக்கொள், வாக் வர்தி. சொல்லுங்க, என்ன சொல்றாரு, தகுதி உள்ளவனாக வாழ கற்றுக்கொள். எப்படி வாழணுமா, சத்தமா சொல்லுங்க. ஆமா, அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்மளை கொண்டு வந்துட்டாரு பாத்தீங்களா. உள்ள வந்த பிறகு இந்த ராஜ்யத்தின் சட்டத்திட்டங்களுக்குள்ளே வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். நம்ம உலக ராஜ்யங்களை குறித்து பார்த்தோம் பாருங்களேன், அந்த தேசத்துக்கு போறாங்க, இந்த தேசத்துக்கு போறாங்க, போனா அந்த தேசத்தின் சட்டத்திட்டங்களுக்கு தங்களை அடிபணியணும். நான் ஏன் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன்னு சொல்ல முடியாது. இங்க எல்லாமே நம்ம வண்டி ஓட்டுறதுலாம் கீப் லெஃப்ட், அப்படிதானே இந்தியாவில எல்லாமே கீப் லெஃப்ட், இப்படியே தான் நான் ஓட்டி பழகணும், இப்படியே தான் லைசன்ஸ் வாங்கணும். இப்ப வெளி தேசத்துக்கு போன பிறகு அங்க கீப் ரைட்டு, அங்கே இருக்கிற இடத்துல போயிட்டு என்னங்க இது, எங்கள் ஊர்லலாம் நான் இங்கே லெஃப்டில் தான் ஓட்டுவோம், ஓட்டினா அந்த ஊரில் தான் அனுப்பிச்சி விட்ருவாங்க, இந்த ஊரில் இருக்க வேணாம், உங்கள் ஊருக்கு என்ன செஞ்சிரு, போயிரு. அப்போ உலக நாடுகள் தேசங்களே எவ்வளவு அவங்களுடைய சட்டத்திட்டங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும்போது, தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தொடர்ந்து இந்த தேசத்தினுடைய நன்மைகளை நம்மளால் என்ன செய்ய முடியும், உணர்ந்து கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். கண்களை மூட போகிறோம், கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போறோம், கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போறோம், நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். Am I walking worthy of God? தேவனுக்கென்று தகுதி உள்ளவனாய் நான் வாழ்கின்றேனா? Am I walking worthy of God? தேவன் பிரியப்படுகிற ஒரு வாழ்க்கை எனக்குள்ளே இருக்கிறதா? கொஞ்சம் நீங்களே உங்களை நிதானிச்சு கொண்டு பாருங்கள், நீங்களே உங்களை நிதானிச்சு பாருங்களேன். நான் சொன்னேன், அந்த மகன் தகப்பனிடத்துல போய் நான் தகுதியற்றவன் சொன்னதுக்கு மூணு காரியம், அவனுக்கு பொறுமை இல்லை, வாழ்க்கை முறை தவறாய் போயிடுச்சு, சுயமரியாதை இல்லையாதான் போயிட்டான். இன்னைக்கு நாம தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் என்று சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கையில மூன்று காரியங்களை தேவன் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கென்று கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவருக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நான் உமக்கென்று கனி கொடுக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்களேன், எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. என்னை பார்க்கும் பொழுது, என்னை பார்க்கும் பொழுது அவர்கள் உம்மை பார்க்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்வீராக. கனி கொடுக்கிற ஒரு மரமாய் நான் இருக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே கனி கொடுக்கிற ஒரு மரமாய் நான் இருக்க எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே எல்லாரும் ஜெபம் பண்ணுங்களேன், எல்லாரும் ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நாம ஒரு வேளை சொல்லலாம், ஆண்டவர் ராஜ்யத்துக்குள்ள கர்த்தர் என்ன சொல்றாரு, will God acknowledge, கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்றாரா, கர்த்தர் அதை அங்கீகரிப்பாரா? Don't try to cheat yourself. நம்மளே நம்ம ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து கொஞ்சம் நம்மை ஆராய்ந்து பார்த்து, Am I giving fruit that brings glory to God? ஆண்டவருக்கு மகிமையாக நான் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா அப்படிங்கிற தீர்மானம் பண்ணுங்க. ரெண்டாவது முக்கியமான காரியம், நாம் அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டே இருக்கணும். அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டே இருக்கணும். ஜெபம் பண்ணுங்களேன், ஆண்டவருடைய கேளுங்க, ஆண்டவரே நான் உமக்காக நேரம் செலவழிக்க கர்த்தர் கிருபை செய்யும், அதிகமான நேரத்தை உமக்கு கொடுக்க கர்த்தரனுக்கு உதவி செய்யும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே காத்திருக்க கர்த்தரனுக்கு உதவி செய்யும், நீரும் நானும் மட்டும் தனியாக உட்கார்ந்து பேசுகிற ஆண்டவரை உம்மை ஆராதிக்கிற அந்த அனுபவங்கள் எனக்குள்ளே வரட்டும். தீர்மானம் பண்ணுங்க, தீர்மானம் பண்ணுங்க, தீர்மானம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே கேளுங்க.
ஆண்டவரே, இன்னையிலிருந்து உம்மோடு கூட அதிகமாய் நான் நேரம் செலவிட கர்த்தர் எனக்கு உதவி செய்யும், உதவி செய்யும், உதவி செய்யும் ஆண்டவரே. உமக்கு பிரியமாய் நடக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஹெல்ப் மீ டு வாக் பிளீசிங் டு யூ, பிளீசிங் டு யூ. நேசகுமாரன், நேசகுமாரத்தின் என்னை பார்த்து சொல்றதுக்கு என் வாழ்க்கை தகுதி உள்ளதாய் மாற்றும் ஆண்டவரே, மாற்றும் ஆண்டவரே, மாற்றும் ஆண்டவரே, மாற்றும் ஆண்டவரே, மாற்றும் ஆண்டவரே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றும் ஐயா. ஓ தேவ பிரசன்ன ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றும் ஐயா. நல்ல கனிகளை, நல்ல கிரியைகளை செய்கிறவர்களாகவும், நாளுக்கு நாள் கர்த்தரை அறிகிற அறிவில் வளருகிறவர்களாகவும், எல்லாவற்றிலும் தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாகவும் நாம் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதுதான் அவருக்கு தகுதியாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அவருக்கு தகுதியாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ராஜா, உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம், உம்முடைய ராஜ்யத்தில் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவனாய் வாழ தேவனங்களுக்கு உதவி செய்வீராக, இந்த ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாய் வாழ கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக, உம்மை எல்லாவற்றிலும் பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த வாரத்தில் நாங்கள் கேட்ட இந்த வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து திருத்திக் கொள்ள வேண்டிய இடத்திலே திருத்திக் கொள்ள கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாக உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீரே காத்துக்கொள்ளும், நீரே ஆசீர்வதியும், நீரே வழி நடத்தும். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமென்.